அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும், ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 29/5/2023 முதல் 4/6/2023 வரையிலான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் ரிஷப ராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், புதன் மேஷ ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடக ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்கின்றார். பொது காரியங்களில் முழு மனதுடன் ஈடுபடவும் செய்வீர்கள். ஏழை எளியவர்களுக்கு என்ற உதவிகளையும் செய்வீர்கள். சந்திரனின் ராசி மாற்றங்கள் வியாபாரத்தை முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்லும். செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலும் இருக்கின்றார். யாரும் செய்யக்கூட முடியாத காரியங்களை சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். புதன் இரண்டாம் வீட்டிலும் இருக்கின்றார். அரசு வேலை கிடைப்பது மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மனம் திருப்தியாகவும் இருப்பார்கள். குரு இரண்டாம் வீட்டிலும் இருக்கின்றார். ஏதாவது ஒரு மன சங்கடங்களும் ஏற்படலாம். சுக்கிரன் 4 மற்றும் 5 இடத்திலும் இருக்கின்றார். பிரிந்து போன உறவுகள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சனி பகவான் 12 இடத்திலும் இருக்கின்றார். விவசாய தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கட்டுமான தொழில் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ராகு 2 வீட்டிலும் இருக்கின்றார். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கேது பகவான் 8 இடத்திலும் இருக்கின்றார். மனைவி மற்றும் பிள்ளைகளினால் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்தில் எந்த ஒரு வேலையையும் கவனமாக செய்து முடிப்பதும் நல்லதுதான். உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்புவதற்கு முயற்சிகளும் செய்வார்கள். அலுவலக பிரச்சனைகளை உங்கள் வீடு வரை எடுத்து செல்லவும் வேண்டாம். வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில சிரமங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் இருங்கள். கடின உழைப்பின் மூலம் வருமானத்தை பெருக்கவும் செய்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செயல்களை செய்து முடிப்பதற்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்களும் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். பெரியவர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் செய்யும் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபமும் மேம்படும். மனதில் இருக்கும் ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். அமைதியான செயல்பாடுகளினால் எண்ணிய சில காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். இந்த வாரம் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களை தீர்ப்பதாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடியதாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.